ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஷட்டில்காக் விளையாடுறது, இந்த மாதிரி பேட் வாங்குறது, அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. வாங்கி இப்போ நம்ம எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேட் எப்படி குவாலிட்டியாக இருக்கிறதுலாம் வாங்கணும்னு பார்க்கணும். பேட் வாங்கும்போது இந்த இடத்த தொட்டு பார்க்கணும், ஷைனிங்காக இருக்கா, நல்லா குவாலிட்டியாக இருக்கா. இந்த இடத்துல நல்லா இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குறீங்களோ அந்த மாதிரி தான் பேட்லாம் இருக்கும். இந்த பேட் வந்து ஒரு பேட் வந்து 750. நான் ரெண்டு பேட் வாங்கினேன் மொத்தமாக, இது ரெண்டு பேட்டையும் சேர்ந்து 1500 ருபீஸ். இப்போ நம்ம குவாலிட்டியை பற்றி பார்த்துடலாம். இப்போவுமே வாங்கும்போது இந்த இடத்துல நேராக இப்படி வளையாமல் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி நேராக இருந்தால் தான் கரெக்டான பேட் நடத்தும், இல்லைனா நீங்கள் எதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அடிக்கும் போது. ஏன்னா நான் வாங்கும்போது நான் பார்க்கல ஒழுங்காக, ஒரு பேட்டு கரெக்டாக இருந்துச்சு, இன்னொரு பேட்டு இந்த பேட்டு லைட்டாக வளைஞ்சிருக்கு, அது கேமராவில் பார்த்தா தெரியாது. நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த சைட்லேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும் வளைஞ்சிருக்கு. பாருங்கள், தெரியுதான், ஒழுங்காக தெரியாது, வளைஞ்சிருக்க கொஞ்சம். இந்த பேட்டில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும், இந்த பேட்டில் இந்த பேட்டில் கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கும் போது இப்படி தூக்கி இப்படி அடிச்சிங்கன்னா இந்த கை இருக்குல்ல, இந்த கை இப்படி வரக்கூடாது. இருந்துச்சுன்னா கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். எனக்கும் நான் ஆரம்பத்தில் விளையாடும் போது எனக்கு ரொம்ப கை வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் பார்த்து இப்படி கை வச்சு இப்படி தான் ஆட்டணும். ஒரு ஸ்பீடாக எடுக்கும்போது ஸ்பீடாக வரும், இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஹாலுக்கு போயிடுறேன். கைஸ், நான் இப்போ ஒரு நேரத்துக்கு மேலே சொல்லியிருப்பேன், நான் ஹாலில் வந்து வீடியோ எடுக்கிறேன்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி வந்து மேலே அடித்து இப்படி இப்படி அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணலான்றேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டரி நல்லா டைட்டாக பிடிச்சி இவ்வளோதான் தூக்கணும், இவ்வளோதான் தூக்கினால்தான் கரெக்டாக போகணும். நீங்கள் எப்படி தூக்குனீங்கன்னா இப்படி கீழே முடிச்சுட்டு போகிற சான்சஸ் இருக்கு நிறையா. அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ ஹைட் இருக்கிற இடத்துல போய் இப்படி உங்கள் வீட்டில் வந்து விளாண்டிங்கன்னா கரெக்டாக இருக்கா சைஸு, அது நேராக போயிட்டு இப்படி வரத்துக்கு அடிக்காத இருக்காது, இப்படி தான் வரும். இப்படி வந்தால் நீங்கள் அடிக்கும் போது எங்கெங்கேயோ போகும்போது அதுவும் அடி விழுவாது, இந்த இடத்த அடிப்பட்டால் தான் ஸ்பீடாக பறக்கும். அதனால நீங்கள் ஹைட்டாக எடுத்து போனீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, டேட்ரி கம்பெனியோட ஓனர் எம்டி, அதனால் அங்கே பெரிய ஷெட் இருக்கும், ரொம்ப பெரிய ஷெட்டு, அது மேலே அடித்தா அவ்வளோ ஹைட்டாக போகும், அதனால் நேராக வந்து இப்படி அடிக்கும். அதில் 100 அடி எப்படி கூட அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதில் இப்போ பாருங்க, நான் எவ்வளோ அடி அடிக்க முடியுன்ட்டு, 2, 3, 4, 5, 6. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, 6 அடி தான் அடித்தேன், அந்த சைடு போயிடுச்சு, அந்த சைடு போனால் கேப்சர் பண்ண முடியாது. இப்போ எப்படி எப்படி அடித்தா நான் ஸ்பீடாக போகணும்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இப்படி சொன்ன மாதிரி அடிக்கிறேன், இப்படி சொன்ன மாதிரி அடித்தா கை வலிக்கும். இப்போ அடிக்கும்போது இவ்வளோதான் ஸ்பீடு போணுச்சு, நான் இப்போ போய் எடுத்து வந்துடுறேன். இப்போ நான் மடக்கி அடிக்கிறேன், இப்படி மடக்கி அடிக்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு போச்சு. இப்போ நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, எடுத்தா ஸ்பீடாக போகலாம், இது நல்லா ஸ்பீடாக இருக்கா, இப்படி அடிக்கும்போது தான் நல்லா ஸ்பீடாக போகுது. எல்லாருமே இப்படி அடிங்க, அப்போ தான் கை வலி வலிக்காது, இந்த இடத்துல வலிக்கும், இல்லைனா நீங்கள் இப்படி அடிச்சிங்கன்னா ரொம்ப வலிக்கும் கை. இப்போ வந்து நீங்கள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஏமாற்றி அடிச்சுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இப்படி தூக்கி போட்டுட்டு இப்படி அடிப்பீங்களா, நீங்கள் ஒரு ஒரு கால் வருது. இப்போ வந்து தூக்கி இப்படி தூக்கி போட்டு இப்படி அடிப்பீங்க, இப்படி அடிக்கும் போது இப்படி போகும்போது போயிட்டு இப்படி அடிக்கும், இப்படி போகும்போது இப்படி அடிக்கக்கூடாது, இப்போ கீழே வந்து போகும்போது இப்படி அடிச்சிடணும், அப்படி அடித்து இப்படி அடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் இன்டர்நேஷ்னல் போய் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டீங்கன்னா சீட்டிங் அடிப்பிடிச்சிருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என் டெக்னிக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ நினைக்கணும் அடிப்பாங்களே, இப்படி 2 அடி அடிச்சுட்டு இப்படி அடிப்பாங்களே,
அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அப்படி விளையாடலாம். நீ இன்டர்நேஷ்னல் லெவலில்னா அப்படி போய் விளையாட முடியாது. இட்ஸ் மாதிரி சீட்டிங் ட்ரிக்ஸ் தான், இதெல்லாம் இன்டர்நேஷ்னலில் போய் பண்ண முடியாது. அப்போட கம்பெனியில் போய் விளாட்றத வீடியோ ஷூட் பண்ணலாமான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி சாயந்தரம் போகணும்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ ஃபுட்பால் டிக்ஸ் பார்க்கலாமா இல்லை சித்தி காப்பியை பார்க்கலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து இன்னொரு ட்ரிக்ஸாக நிறைய ட்ரிக்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தூரமாக நின்றுருக்காங்க, இந்த இடத்துல வலை இருக்கும்ல, நீங்கள் தூரமாக இப்போ கொஞ்சம் கிட்டே நின்றுருக்கீங்க, அவங்க வந்து வலைக்கு ரொம்ப கிட்டே அடிச்சிட்டாங்க, வலையில் அடிபட்டு அவங்க இடத்துல வந்து கிலோ விழுதுன்னா இந்த கால் இருக்குல்ல கால் உங்களுக்கு சொல்கிற மாதிரி என் சைடில் வந்து எனக்கு வந்து அது லெஃப்ட்டு, நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்க்கும்போது அது ரைட்டு. அப்போனா ரைட் காலை முன்னாடி வச்சு இப்படி பேக் இப்படி இப்படி கீழே ஓடி போய் இப்படி வச்சிடணும், வச்சா ஹைட்டாக பறக்கும். அது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட் தூரமாகிட்டு தானே அடித்தாங்க, அதனால அது கீழே போய் விழுந்து இப்படியே பாயிண்ட்ஸ் சேர்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் இப்படி அடித்தது பார்த்தீங்க, இப்படி அடித்தது பார்த்தீங்க, இது கையில் இப்படி பிடிச்சத இப்படி மாத்தி இப்படி எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி இப்படிதான் வச்சிருக்கேன்னா பாருங்க, ரெண்டு மூணு நாலு, இது ரொம்ப சின்ன இடம் தான் அடிக்க முடியாது. இப்போ வந்து வெப் சீரிஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடு ஹோம் டூர் பண்ணலாமா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. அவ்வளோ வீடியோ ரெண்டு வந்துருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கலாம். என் அப்பாவோட கம்பெனியில் போயிட்டு பாய் பாய்.